அமலாக்கத்துறை வழக்கில் இன்று குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை தள்ளி வைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதையடுத்து வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் மேலும் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் வங்கி தொடர்பான அசல் ஆவணங்கள் மற்றும் அமலாக்கத்துறை வழங்கிய ஆவணங்களுக்கு வேறுபாடுகள் இருப்பதால் ஆவணங்களின் உண்மைத்தன்மையை ஆராய தடய அறிவியல் துறை ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிட வேண்டும் எனவும் வழக்கில் மீண்டும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இந்த மனுக்கள் மீதான விசாரணையின் போது விசாரணையை நீண்ட காலம் இழுத்தடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் இதுபோன்ற மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்தார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி அல்லி வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்கு செந்தில் பாலாஜியை இன்று நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அதனால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். 10 இருக்கக்கூடிய வருமான வரிச்சுமையை குறைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை பட்ஜெட்டில் மத்திய அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கக்கூடிய நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யவுள்ளார். இந்நிலையில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் 3 விடுவிக்கப்படாமல் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பாலு விரைவுச்சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் வருமான வரிச்சுமையை குறைக்க வேண்டும் என்றும் நடுத்தர குடும்பங்களின் 10 எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துவது உள்ளிட்ட தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவு செய்யும் என்று நம்புவதாகவும் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். சொத்து வரி, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்தையும் பல மடங்கு உயர்த்திவிட்டு வருமான வரி குறித்து பேசுவதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, மத்திய அரசு கடந்த 10 தமிழகத்துக்கு வழங்கிய நலத்திட்டங்களின் மதிப்பு 10.76 லட்சம் கோடி ரூபாய் என்றும் தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட இது 2 அதிகம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வரும் காலங்களிலும் தமிழகத்தின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவார் என அண்ணாமலை கூறியுள்ளார். துணை முதலமைச்சர் பதவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்குவது ஏற்புடையது அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என்றார். அது எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன, கருணாநிதி, திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம், துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்ற கேள்விக்கு ஐயையோ ஆளை விடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய கூட்டு கூட்டு பந்து சபையாக கூட்டு தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் சாதகமாக போகணும்.
ஏன்னா துணை முதல்வர் பதவிக்கு ஏற்கனவே முன்னுதாரணங்கள் இருக்கு, நான் கொடுக்கலாம்ல. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானால் இந்து தர்மத்திற்கு ஆபத்து வந்துவிடும் என்று பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா எச்சரித்துள்ளார்.